காலையில் நியமிப்பு தொடர்பாக அதுக்குரிய தியரி பார்ட் நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப அது நியமிப்பு தொடர்பான கணக்குகள், நியமிப்பு தொடர்பான வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஏற்கனவே நான் கடைசி கிளாஸ்ல ஜூம்ல நடந்த கடைசி கிளாஸ்ல வந்து நியமிப்பு தொடர்பாக ஒரு வன்கால வண்ணம் இளம் அல்லது வன்கால மின்னம் இளம் இது சம்பந்தமாக நியமிப்பு நடந்தால் அதுக்குரிய கனவளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குரிய செறிவை எப்படி கணிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. தாக்க வீசமானத்தின் அடிப்படையில, தாக்கம் அடைகிற மூல் விகிதத்தின் அடிப்படையில செறிவும் கனவளவு தரப்பட்டிருந்தால் செறிவு தர கனவளவு சேர்த்து நாம் செய்து கொடுப்போம். இப்ப மேலதிகமாக ஒரு நியமிப்புல சோடியம் கார்பனேட்டுக்கு இடையிலான நியமிப்பு, சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், இதுக்குரிய நியமிப்பு. இதுக்குரிய நியமிப்பு HCl அல்லது ஏதோ ஒரு அமிலத்தால், HNO3, HCSO ஏதோ ஒரு அமிலத்தால நியமிப்பு செய்யப்படுவது சம்பந்தமான வினாக்களுக்கு பார்ப்போம். அதுக்கு முதல் தியரி பாட்டை கிளியராக விளங்கப்படுத்திருக்கிறேன். இப்ப சோடியம் கார்பனேட்டு நியமிக்கிறண்டா, சோடியம் கார்பனேட்டை நியமிப்பு குழுவை எடுத்து காட்டிகளாக பினோத்தனை காட்டியில் பிரயோகிக்கப்படலாம், மெதில் சம்மஞ்சல் காட்டியில் பிரயோகிக்கப்படலாம். நியமிப்பு குழுவையில் எடுக்கப்படுகின்ற சோடியம் கார்பனேட்டுக்குள்ள பினோத்தனை காட்டி சில துளிகளும் சேர்க்கிறது. பினோத்தனை காட்டி சில துளிகளை சேர்த்தமாக இருந்தால் அதுக்கு ஒரு நிறம் ஒன்று கொடுக்கப்படும். அதுக்குள்ள HCl அளவின் மூலம் என்ன செய்த கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி செலுத்தி நியமிக்கப்படுறது. அந்த நியமிப்புல ஏற்படுகின்ற நிற மாற்றம் வினோத்தலின் காட்டி மென் சிவப்பு நிறமற்றதாகும் வரைக்கும் செலுத்தப்பட்ட HClக்குரிய கனவளவு என்ன தாக்கத்துக்கு தேவைப்படும் என்று கிளியராக சொல்லியிருக்கேன். அது சோடியம் காமனின் HClஆல் நியமிக்கப்படும் போது வினோத்தலின் காட்டி பிரயோகிக்கப்பட்டால் என்ன தாக்கம் நடக்கும் என்று தேர்தல் தந்திருக்கேன், அதை ஞாபகம் வைக்கிறேன். அதே மாதிரி மெதில் இதற்கு பதிலாக வினோத்தலை காட்டிக்கு பதிலாக மெதில் சம்மஞ்சல் காட்டி பிரயோகிக்கப்பட்டிருந்தால் என்ன தாக்கம் நடக்கும், இரண்டு தாக்கம் வரும், அதுல ஒன்று இதுல இரண்டு, இதெல்லாம் கிளியர். அவனை அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லிக்கேன். தியரி ஒரு வன்கார கரைசல், ஒரு வன்கார கரைசல் என்றால் வினோத்தலை காட்டி பொருத்தமாக இருக்கும், ஒரு வண்ணமில கரைசல் என்றால் மெதில் சம்மஞ்சல் காட்டி பொருத்தமாக இருக்கும். ஆகவே ஒரு வன்காரம் வண்ணமினமும் நியமிக்கப்படுமாக இருந்தால், அதாவது எண்ணெயோ செச்சிகளுக்கு இடையிலான நியமிப்பு நடத்தப்படுமாக இருந்தால் வினோத்தனை காட்டியை உபயோகித்தால் அந்த தாக்கம் இடம்பெறும், அந்த நிறமாற்றத்துக்கு உட்பட்டதாக அந்த தாக்கம் வரும். அதே மாதிரி மெதை சம்மஞ்சல் காட்டியை பிரயோகித்தாலும் அதில் நிறமாற்றத்துக்கு உட்பட்டதாக அந்த தாக்கம் இருக்கும். சரியா உள்ளேன், இந்த தியரி பாட்டுகளை கிளியரா தந்திருக்கிறேன். அந்த தியரியை வச்சு தான் இப்ப தரப்பட இந்த கணக்குகளை செஞ்சு கொடுப்போம். இந்த கணக்குலையும் ஒன்பதாவது வினா கணக்கிட தொடர்ச்சி ஒன்பதாவது வினா, ஒன்பதாவது வினா NH2CO3 கொண்ட கரைசல் ஒன்றின் 25 cm³ பினோத்தலின் காட்டியை கொண்டு முற்றாக நியமிக்கும், முக்கியம் பினோத்தலின் காட்டியை கொண்டு முற்றாக நியமிக்கும். தசம் 1.25 × 10⁻³ HClல் 30 cm³ தேவைப்பட்டது. NH2CO3 மூலை துணிகள் நமக்கு தியரி தெரியும். சோடியம் கார்பனேட்டை சோடியம் கார்பனேட் கரைசல வினோத்தலின் காட்டி உள்ளே நியமிக்கப்படலாம் இருந்தால் ஒரு படிந்ததான் தாக்கம் நடக்கப்படுதலையும் தியரி, அதை கிளியரா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதுல விளக்கம் ரீசனை தான் நான் அடிக்கடி சொல்லி வர்றது, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் இந்த விளக்கம் ரீசனை தான் இதுக்குரிய தெளிவான முடிவுகள் எல்லாம், ஏன் அந்த காட்டியை பாவிச்ச இந்த தாக்கம் நடக்கும் என்ற முடிவுகள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில படிக்கலாம். அயன்சாமன் சரியா தொடர்ச்சியாக ஆகவே பிணத்தலின் காட்டியை பிரயோகித்தால் ஒரு படி தாக்கம் மட்டும் நடக்கும், NaHCO3 NaCl என்ற விளை உருவாகிற தாக்கம். இந்த தாக்கத்தில் தேவையான HClக்குரிய செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கிறது, தேவையான HClக்குரிய செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே சோடியம் கார்பனேட் மூல துணியட்டான். அப்ப இதுல தாக்க பீசமானம் NH2CO3க்கும் HClக்கும் இடையிலான தாக்க பீசமானம் ஒன்றுக்கொன்று, அதாவது தாக்கம் அடைகின்ற சோடியம் கார்பனேட் மூலக்கும் HCl மூலக்கும் இடையிலான விகிதம் வந்து ஒன்றுக்கொன்று. ஆகவே சோடியம் கார்பனேட் மூல காரணங்களில் சோடியம் கார்பனேட் மூல் ரெண்டுக்கும் இடையில் ஒன்றுக்கொன்று ரெண்டு சமனாக இருக்கும். சோடியம் கார்பனேட் மூல காரணம் என்றால் அதான் கேள்வி,
அது நேரடியாக போடுவோம். சோடியம் கார்பனேட் மூல் ஆகவே ஒன்றால் பெருக்கக்கூடிய எச்சியல் மூல். எச்சியல் மூலுக்கு என்ன வருது? தசம் 1.25 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதுக்குரிய செறிவு. கனவளவு 30 × 10 3 டெசிமீட்டர் கியூப். இதை பெருக்குனீங்கன்னா மூணால் பெருக்கினா தெரியும், மூணால் பெருக்கின 75 375 காட்டி பயன்படுத்தி நியமிக்க தசம் 1.5 இந்த கரைசல எச்சியரால நியமிக்கணும். அதே எச்சியரால மெதில் சம்மஞ்சல் காட்டிய நியமிக்கணும். அப்ப என்ன கனவு தேவைப்படுறது? ரெண்டாவது ஸ்டெப் வந்து மெதில் சம்மஞ்சல் காட்டி, மெதில் ஓரஞ்சு காட்டி. மெதில் ஓரஞ்சு காட்டி என்ன செய்யும்? இரண்டு தாக்கமும் நடந்து முழுமையான ஒரு தாக்கத்தை நமக்கு கிடைக்கும். இரண்டு தாக்கமும் நடக்கும். இந்த தியரி தெரியும் உங்களுக்கு. முதலாவது NaHCO3 NaCl பார்முலையில், அடுத்தது NaHCO3 தொடர்ச்சியாக HClோட தாக்கம் அடையிறது வந்து NaCl CO2H2O குறிக்கலாம். இங்க ரெண்டு தாக்கத்தையும் கூட்டி எடுக்கலாம். முதலாவது தாக்கத்துக்கு தேவையான HClக்கு உரிய கன அளவு 30 cm இந்த தாக்கம். அடுத்த தாக்கமும் அதே மாதிரி தான் நடக்குது பாருங்க. இது ஒரு மூலன்னா இது ஒரு மூலம், இது ஒரு மூலம், அந்த ஒரு மூலம் தான் திரும்ப வருது. ரெண்டாவது ஆண்டுக்கு தேவையான கன அளவு 30. ரெண்டுக்கு சேர்த்து மொத்தமா பார்த்தா எத்தனை? 60. இதற்கு கணக்கில் செஞ்சு மாற்றம் 60 cm தந்து வரும். ரெண்டு தாக்கமா வருது, ரெண்டு முறைய பேசமானத்தோட தாக்கம் தானே. MCQ வந்தா 60 அதை எப்படி நாங்கள் கணக்கில் செய்து மாற்றம் பார்ப்போம். இந்த ரெண்டு தாக்கத்தையும் கூட்டுவோம். முதலாவது தாக்கத்தையும் இரண்டாவது தாக்கத்தையும் கூட்டுவோம். 1:2 ரெண்டையும் கூட்டினா NaCO3 2HCl 2NaCl CO2H4 இது அம்பளத்தம். சரியா? இந்த தாக்கத்தில் பீசமானம் 1:2 அதாவது சோடியம் கார்பனேட் மூலுக்கும் HCl மூலுக்கும் இடையிலான விகிதம் வந்து 1:2. ஆனா இந்த இடத்துல சோடியம் கார்பனேட் மூலம் தெரியும். அதான் ஏற்கனவே காணிச்சிருக்கேன், 3.75 × 10 3 தெரியும். அதன் கீழ் HCl மூல் HCl செறிவு தெரியும். தசம் 1.25 தர வி தர 10 3 மூல் என்று தெரியும். என்ன கனவளவு வி என்று அதான கேள்வி. மெதில் சம்மஞ்சல் காட்டி முறையில எவ்வளவு HCl தேவைப்படும் கேள்வி. அப்ப இதை காணும் பெறப்படுகின்ற அடைய தசம் 1.25 × 3 உள்ள NaHCO3 மூல் அது நேரடியாக தாக்கம் தெரிஞ்சாலும் அதில் அங்கு காட்டியிலோ ஒன்று மோசப்படுது. ஆகவே NaHCO3க்கும் நீங்கள் HClக்கு முறையில் தாக்கம் தெரிஞ்சுனீங்கன்னா NaCl CO2H4 முறையில் பெறப்படும். ஆகவே ஒன்று இங்கே பீசமானம் தாக்க பீசமானத்தின் அடிப்படையில் மிக இலகுவாக என்ன செய்யலாம்? அதுக்குரிய தேவையான என்னவற்றையே NaHCO3 மூல் அதை காணலாம். ஒன்றுக்கொன்றுண்டா ஒன்றன் கூட. ஆகவே NaHCO3க்கான மூல் NaHCO3க்கான மூல் சமன் HClக்கு மூல் சமனாக இருக்கும். HClக்கு தேவையான கன அளவு செறிவு கன அளவு தசம் 1.25
செறிவு கன அளவு 30 சென்டிமீட்டர் 30 × 10³ இதை பெருக்கினா 3.75 சார் 10³ என்ஏஹெச்சி ஒத்துருக்கான தாக்கம் எழுதுங்க காட்டி காட்டப்பட்டிருந்தா எந்த தாக்கம் நடக்கும்னா அந்த தாக்கம் எழுதுங்க தாக்கம் வீசமானதை புரியுங்க குறிஞ்சி போட்டு நேரடியாக கூட எடுத்துருக்கோம் ஓகே இது முதலாவது கேள்விப்படும் இரண்டாவது கேள்வி சொல்லப்பட்டிருக்கேன் பாருங்க தசம் 2.3 சரிவுடைய 200 சென்டிமீட்டர் கரைசல்ல உள்ள என்ஏஹெச்சி ஒத்துருக்கு இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை இந்த சரிவுடைய இந்த கணவருடைய கரைசல்ல உள்ள மூலக்கூறு திரியும் அதுதான் கேட்டிருக்கீங்க முதல் என்ன செய்வோம் என்ஏஹெச்சி ஒத்துருக்கின் மூலக்காணும் என்ஏஹெச்சி ஒத்துருக்கின் மூல் சரிவும் கணவரும் தரப்பட்டா எப்படி மூல் காணும் 0.02 200 × 10³ மூல் இதை பெருக்குனா 4 × 10³ மூல் பெருக்குனா 4 × 10³ மூல் என்ஏஹெச்சி ஒத்துருக்கான மூல் அடுத்த திணிவுகள் இருக்குது அப்ப என்ன செய்வோம்னா நாம வடிவா மூலர் செறிவை காணும் மூலர் செறிவை காணும் சோடியம் 23 5.1 காபன் 12 16 3 48 60 84 g·1 இந்த மூலர் செறிவை கண்டு என்ஏஹெச்சி ஒத்துருக்கான திணிவை காணலாம் இது நேரடியாக செய்யக்கூடியது அப்ப என்ஏஹெச்சி ஒத்துருக்கு திணிவு 4 × 10³ மூல் 84 g·1 பெருக்கிறீங்கன்னா 14 × 8 = 32 33 சைவத்தசம் 3 × 6 g சரியா இப்படி இந்த கேள்வி எழுதி தொடர்ச்சியான வீடியோவில் அடுத்த